உடல் நல குறைவால தேமுதிக தலைவர் விஜயகாந்த் காலமாகியிருக்க நிலையில ஆசா ஆசையா அவர் கட்டின வீட்டுல கடைசி வரைக்கும் கால் கூட எடுத்து வைக்காமலே கேப்டன் காலமாகியிருக்கிறது. அவரது தொண்டர்களையும் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. சுவாச கோளாறு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் 11 டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதற்கிடையே மீண்டும் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு விஜயகாந்த் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டது. மருத்துவர்களின் தீவிர முயற்சி இருந்த போதிலும் அவர் நேற்று காலை காலமானார். இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பெரும் துயரில் ஆழ்த்தியுள்ளது. இதனையடுத்து விஜயகாந்தின் உடல் மருத்துவமனையிலிருந்து சாலிகிராமத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அவரது உடலை பார்த்த தொண்டர்கள், ரசிகர்கள் என அனைவரும் கதறி எழுதினர். தற்போது பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னை தீவு திடலில் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ளது. விஜயகாந்த் இறப்பை தொடர்ந்து அவர் குறித்து நினைவலைகளை பலரும் நினைவு கூர்ந்து வரும் நிலையில் அவரது நிறைவேறாத ஆசையாக காட்டுப்பாக்கம் வீடு உள்ளது. சென்னை பூந்தமல்லி அருகே உள்ள காட்டுப்பாக்கம் பகுதியில் வீடு கட்ட ஆசைப்பட்ட விஜயகாந்த் அதற்காக கடந்த 2013 சுமார் 20,000 சதுர அடி இடத்தை விலைக்கு வாங்கியுள்ளார். அங்கு பூஜை போட்டு வீடு கட்டும் பணியை தொடங்கியுள்ளார். ஆனால் இடையே வந்த பொருளாதார சிக்கல்களால் வீடு கட்டும் பணி சில ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. வீடு கட்டும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டிய சூழலில் தற்போது விஜயகாந்த் காலமாகியுள்ளது பலருக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.